ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனவத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ விவர்ம வியாமோஹத சரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்து நவேக சிந்தோ ராமானுஜஸ்து சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னாம் பூதம் சரஸ்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி வேணு பரகால யதீந்திரமிச்சான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்மூர்த்தி ரங்கநாதே திராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்மூர்த்தி லக்ஷ்மணாரே திராத்தம் பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தத சுதா லக்ஷாத்ம யோகாஞ்சிதம் ஸ்ரீமன்மூர்த்தன வாகதீசயமிடம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீசயோகீந்திரஹயாச்சபதசேவினம் த்ருமதந்திரஸ்வதந்திராரியம் பஜாமஸ்வாத்மசம்பதம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுத்தமுத்போஜகிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி யோசிக்காயாம் ததுநிகலிதம் வியாபலாத்ருத்யபுஞ்சே யோதாதஸ்தே நமயிதமிதம் பூயேவாஸ்து பூயஃ அன்னவயல் புதுவையா அண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாவாலை பூமாவை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தருடர்குரியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர் கென்ன விதியன்மையின் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஓம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேன் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமணி சரணச்சரணம் ப்ரபத்யே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலு கலம் பூங்குவலை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சற்றிய முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் சர்வேபியா நமஸ்கரா. இன்னைக்கு மார்கழி மாசத்துல மூணாவது பாசுரம். ரெண்டு பாசுரத்தால பெருமாளுடைய ரெண்டு நிலைய சொன்ன. முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதுநேரங்கள் நாளால் பரவாசுதேவன் சாட்சாத் வைகுண்டத்தில் எழுதி இருக்கக்கூடிய அந்த நாராயணனை பத்தி சொன்ன ஆண்டால். இரண்டாவது, அந்த நாராயணன் யாரு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான, அந்த நமக்குன்னு யாரு? இப்போ நமக்குன்னு எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டா அப்ப தகுதி இருக்கணுமோ இல்லையோ? தகுதி இருக்கிறவாளுக்குத்தானே மோட்சத்தை கொடுக்க முடியும். யாரோ எப்படி தகுதியே இல்லாத வாழ்லாம் கூட அதில் பிரவேசிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்காக என்ன பண்ணா வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லி செய்யும் கிரிசைகள் கேளுகிறோன்னு சொல்லி செய்யாதன செய்யும் அப்படின்னு கிருத்தியம் அகிருத்தியம் இதெல்லாம் இரண்டாவது பாசுரத்துல பார்த்தோம். சரி, அந்த நாராயணன் யாரு அப்படின்னா, பையத்து என்ற பரமநடி பாடினா எங்க அப்படின்னா, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி ஸ்ரீராப்தி நாதனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் நமக்கெல்லாம் பறைன்ற மோட்சத்தை தரக்கூடியவன் சொன்னா. இப்போ பெருமாளுடைய பரவாசுதேவன் ஐந்து நிலைகள்ல முதல் பரம்ன்ற நிலையை வர்ணிச்சாச்சு. இரண்டாவது வியூகம், பார்க்கடல்ல பையத்துகின்ற பரமநடி பாடின்னு சொன்னதுனால ஸ்ரீராப்தி நாதனா இருக்கக்கூடிய அந்த வியூகாவதாரத்தை பத்தி சொல்லலாம். இப்போ விபவாவதாரத்தை பத்தி சொல்றான். விபவாவதாரம்னா இங்க வாமனாவதாரத்தை பத்தி தெரிவிக்கப்படுறது. ஏன் அப்படின்னா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி இல்லையா, ஆர்த்த சம்ரக்ஷணம். பக்தாளுக்கு ஒரு கஷ்டம்னா அவன் இறங்கி வந்து ஓங்கி உலகலந்தவன் இல்லையா, அதனால
அவன் இந்த பாட பாசுரத்தினால அவனை வர்ணிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவேசி சாற்றினீர் ஆடியார். முன்னாடி பாசுரத்தினால பையத்து என்று பரம நடி பாடின்னு சொன்னான். இப்ப அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னான். இப்ப அவனை பத்தி பாடிண்டே இருக்கணும்னா யாரை பத்தி பாடுறதே அப்படின்னா அந்த உத்தமனுடைய பேரை பாடி அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றான். நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடியார். நம்முடைய நோன்புக்காக ஏதாவது ஒரு கிரிய பண்ணணும்னா ஞானமூலாகி சர்வாக கிரியாகான்னு சொன்னபடினால நாம் நீராடி விட்டு இப்படியெல்லாம் நாம நீராடிட்டு நோன்பு பண்ணோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்க கேட்பாரோ இல்லையோ. நாங்க வரோம், இந்த காரியத்தை பண்றோம், இந்த காரியத்தினால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறது அப்படின்னு கேட்கறவாளுக்கு பிற்பாடு இந்த பாசுரத்தினால ஆண்டால் பதில் சொல்றா. இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள தூங்கு வரை போதில் புரி வந்து கண் வருப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இது பரியந்தம் இந்த பலன். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி, நாட்டுல எந்த விதமான தீங்குமே நடக்காது. திங்கள் மும்மாறி பெய்யும், திங்கள்னா மாதம், மாதம் மும்மாறி பெய்யும், மூன்று தடவை மரமா மழையானது பெய்யும். இந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆகும், ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல, இந்த பெருத்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய திருவிக்கிரமம் எம்பெருமான் எப்படி ஓங்கி வளர்ந்தானோ அதே மாதிரி இந்த நெற்பயிர்கள் இருக்கு பாருங்க, அந்த நெற்பயிர்கள்லாம் கூட ஓங்கி பெரும் சென்னலூடு அந்த ஓங்கி வளர்ந்து நிற்குமா. அதுக்கு நடுவுல சமிருத்தியாக ஜலம் இருக்கும் அந்த வயல்ல, ஜலம் இருக்கு அப்படின்னால கயல்னா மீன், அந்த மீன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஊடு கயலு கல, ஊடு அப்படின்னா இடையில் அர்த்தம், மத்தியில இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வருமா. பூங்குவலை போதில் பெருவண்டு கண்படுப்ப, இப்ப இந்த மழை பெஞ்சதுனால பூ அந்த பூக்கள்லாம் அழகா சஞ்சரிச்சிருக்கு, அந்த பூ நெய்தல் மலை பூக்கள்லாம் நன்னா வந்து பூத்து குலுங்குறது, அந்த பூத்து குலுங்குற இடத்துல இந்த வண்டுகள்லாம் சஞ்சரிக்கிறது பாருங்க, அந்த வண்டுகள்லாம் ஆனந்தமா தூங்கின்னு இருக்கான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்து முனை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பசுக்கள். இப்போ அந்த பசுக்கள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் அதுவும் சீர்த்த முளை பற்றி பாலை கறந்துட்டே இருக்குமா. அப்படி பாலை கறந்துட்டே இருக்கிறபடினால அந்த அந்த எத்தனை பாத்திரங்கள் வச்சாலும், எவ்வளவு பாத்திரம் வச்சாலும் அந்த பாத்திரங்கள் பூர்த்தியாக பால் கறக்குமா. அதனால வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இந்த நோன்பு நோற்றால் நமக்கு நடக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு இந்த பாசுரத்தினால ஆண்டால் வர்ணிக்கிறார். இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம், வேதாந்த அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பாசுரம். சாமான்யமாக அர்த்தம் பார்த்தாலும், அதாவது ரூட்டி அர்த்தம்னு சொல்லுவா, உள்ளத உள்ளபடி அர்த்தத்தை பார்த்தாலும் இந்த பாசுரம் வேதாந்த அர்த்தத்தை அப்படியே தெரிவிக்கக்கூடிய பாசுரம். யோகமாக சுவாபதேச பிரகாரம் பார்த்தாலும் இந்த பாசுரம் பூர்த்தியாக வேதாந்தத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் தான் இது. ஏன்னா இந்த பாசுரம் ஆரம்பிக்கும் போதே பிரிவாச்சியம் பிள்ளை அவதாரிகளை என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, சொர்க்கார்த்தமாக எதிர்க்கும் அவனுக்கு சொர்க்கம் பிராப்த பலன் பிராப்தி சொர்க்கம் பிரதான பலமாக இருக்க செய்தேயும், சொர்க்கார்த்தமாக ஒருவன் யாகம் பண்றான், விஜயத்த சொர்க்க காமகான மீமாம்சா வாக்கியம், இதை வச்சு ஒருத்தன் சொர்க்ககாம யாகம் பண்ணான்னா அவனுக்கு பலன் எது, சொர்க்கம்தான் பலன். அதன்படி நாம ஒரு காரியம் பண்ணோம்னா பலத்தை எதிர்பார்த்து தான் காரியம் பண்ணுவோம் இல்லையா. பிரயோஜனம் அனுதிச்ச நமந்தோபி பிரவர்த்ததேன்னு சொல்லுவான். பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் முட்டால் கூட ஒரு காரியத்துல இறங்க மாட்டான். ஆகையினால நாமும் ஒரு காரியம் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்வோம். நேற்று என்ன பண்ணா, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி உயுமாறு எண்ணி உகந்தேலும் சொன்னான். உயுமாறு எண்ணி அப்படின்னு உடனே உகந்தேலோரும் பாவாடு இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க எல்லாம் வரணும்னு சொன்னான். இப்ப எல்லாரும் வந்து வரத்துக்கு தயாரா இருக்கா, தயாரா இருக்கிறவா என்ன பலன்னு கேக்குறா. நாங்க வரதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போறது அப்படின்னு கேக்குறா. இப்படி எல்லாம் பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னால்தானே அவன் வருவா, அதனால இந்த மாதிரி பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றா. ஆனால் இந்த பாசுரத்தினால போன பாசுரத்துல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு சொன்னான். இப்போ அதுக்கு திருஷ்டாந்தம் மறந்து காட்டப்படுறது. இப்போ ஐயம் பிச்சை ஆந்தனை இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் காட்டணுமோ இல்லையோ, அப்ப அதனால இந்த பாசுரத்துல உதாரணம் காட்டுறதாக ஆண்டால் ஆரம்பிச்சிருக்கா. எப்படி கொடுத்தோரும் வாங்குவோரும் லோகத்துல எங்கேயாவது இருக்கா, எந்த மாதிரி ஐயமும் பிச்சையும் கொடுத்தவன் யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டால் இருக்கா. வாங்கி கொடுத்தவன் மகாபலி, வாங்கின்றவன் பெருமாள் இல்லையா. அதனால இந்த பாசுரத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னான். திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா. அதனாலதான் இந்த பாசுரத்துல
எம்பெருமானை பற்றியும் மகாபலியை பற்றியும் ஆண்டால் பிரஸ்தாவித்தான். பாமனாக செய்யும் கிருபைகள் கேளியிடோன்னு சொன்னான் போன பாசுரத்துல. இப்ப எதை பத்தி கேட்கறது அப்படின்னா, வாமனனா அவதரிக்க அந்த எம்பெருமானுடைய செயலை கேட்கறதுதான் காது, ஒரு கேட்கறதுக்கு தான் காது ஆனது படைக்கப்பட்டிருக்கு. அந்த காது அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு. அதனால இந்த பாசுரத்துல ஓங்கி உலகளந்த ஒற்றுமன் வேறுபாடின்னு சொன்னான். நம்ம நாம ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கைய எதிர்பார்க்காமல் நமக்காக உத்தாசம் பண்றவன் தான் உத்தமன். நமக்கு மழையை அவன் தான் தரணும், நமக்கு மழையை அவனே தருவான்னு இந்த பாசுரத்தினால திருநிக்க நம்ம அவசாரமானது பேசப்படுறது. அதனால இந்த ஓங்கி உலகம் உத்தமன் செயல்பாடு இல்லையா. தேவர்கள்லாம் பிரார்த்திச்சா, தேவர்கள்லாம் பிரார்த்திச்ச உடனே தேவர்களுக்காக அவங்க இறங்கி வந்தா இல்லையா. அந்தபடி நாமெல்லாம் பிரார்த்திச்சால் அவன் கண்டிப்பா இறங்கி வருவான் அப்படின்றதுக்காக இந்த பாசுரத்துல ஓங்கி உலகம் உத்தமன் செயல்பாடுன்னா. இன்னொரு விஷயம், பெருமாளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. ஏன்னா சமஸ்த சேத்திரங்களையும் தன் திருவடியால் அனுகிரகிச்சான் இல்லையா. வாமனாவதாரத்துல யாரா இருக்கட்டும், அந்த ஒரு அடி நிலத்தால பூமிய ஒரு அடியால பூமியை அளக்கிறப்போ சமஸ்த சேத்தனா சேத்தனர்களும் பகவானுக்கு அந்தர்கதமா ஆகி போச்சு இல்லையா. அதனால இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நீங்க அந்த உத்தமனை வர்ணிச்சால்தான் நமக்கெல்லாம் அவன் எல்லா விஷயங்களையும் அனுகிரகிப்பான். நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அவன் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அனுகிரகிப்பான். நமக்குள்ள அவனுக்கு நம்ம இடத்துல அவனுக்கு வைஷம்ய நைத்திரியம், அதாவது பக்ஷபாதமானது வரவே வராதுன்றதுக்காக, எப்படி லோகா சமஸ்தா சுகினோபு வந்துன்னு சொல்ற மொழியோ, அப்படி நமக்குள்ள பக்ஷபாதமே வராதுன்றதுக்காக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அவனை வர்ணிக்கிறா இந்த பாசுரத்தினால ஆண்டாள் இல்லையா. உன பாசுரத்தினால பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடின்னு சொன்னார் பரவாசுதேவன் நாராயணன். அவனே கீழாப்தியில படுத்துட்டு இருக்கான். மகாபலியால ஒரு கஷ்டப்பட்ட அந்த தேவர்கள்லாம் ரொம்ப பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறான். ஆர்த்து சம்ரக்ஷணத்துக்காக அந்த எம்பெருமான் திருப்பார்கடலில் எழுந்தது இருந்தால் ஆர்த்த சம்ரக்ஷணம் பண்ண முடியாது இல்லையா. அதனால என்ன பண்றா, தேவர்களுடைய கூக்குரல் கேட்ட உடனே வாமனாவதாரத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாரானான். அப்படி ஏன் அவன் அப்படி தயாரானான் அப்படின்னா, மகாபலிய வதம் பண்ணணும். மகாபலிக்கு வதம் பண்ணணும்ன்றது கூட இல்ல, மகாபலிக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் இல்லையா. அவன் நல்லவன் தான், பிரகலாதனுடைய அவன் நல்லவன். ஆனால் அவனுடைய சுபாவம் தேவர்களை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கல இல்லையா. அவன் அசுரத்தை கண்டா தேவர்களுக்காகாது, தேவர்களை கண்டா அசுரர்களுக்காகாது இல்லையா. ஆகையினால தேவர்களை பார்த்தால் அவனுக்கு பிடிக்கல, அவனுடைய சுபாவம் அவனுக்கு அவனை அங்க கருத்துருச்சு. ஆகையினால தேவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினான். அடுத்த சமரட்ச பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் தான், பெருமாள் தானே வந்து காப்பாற்றணும். ஆகையினால பெருமாள் இந்த இடத்துல இறங்கி வராரு. இது ஒரு அழகான விஷயம் தெரிஞ்சுக்கணும். மகாபலிக்கு முன்னாடி பிறப்பு ஒன்று இருக்கு. முன்ஜென்மத்துல மகாபலி எப்படி இருந்தான்றதை பார்க்கணும். அவன் ஒரு பேடன் இல்லையா, அவன் ஒரு அவன் பண்ண ஒரு புண்ணியத்தினால ஆறு முகூர்த்தம் வரைக்கும், ஆறு முகூர்த்த காலம் அவன் இந்திர பதவியில இருந்தான் அந்த வேடன். எல்லா என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணான் அந்த இந்திர பதவியில. அவன் உட்கார்ந்த அந்த சீட்ல அவன் உட்கார்ந்த உடனே அவனுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணிச்சு, தானம் பண்ணணும்னு தோணிச்சு. அங்க இருக்கக்கூடிய ஐராவதத்தை அகஸ்தியருக்கு தானமா கொடுத்தான். உச்சை சிரவசன்ற அந்த குதிரைய விஸ்வாமித்திரருக்கு தானமா கொடுத்தான். காமதேனுவ வசிஷ்டருக்கு தானமா கொடுத்தான். சிந்தாமணிய காலவருக்கு தானமா கொடுத்தான். கல்பவிருஷத்தை கௌண்டின்யருக்கு கொடுத்தான். அவன் அப்படிப்பட்டவன் தான், இந்த மாதிரிலாம் தானம் கொடுத்தவன் தான் பலி சக்கரவர்த்தி. அதனாலதான் பலி சக்கரவர்த்தியாக அவன் அவர் மறுபடியும் பிறந்தாலும் அவன் தானம் கொடுக்கறதுல எப்பவுமே சிறப்பா இருந்தான். அவன் இப்படி ஆட முகூர்த்தக்காக அந்த பதவியில இருந்ததுனால அவனுக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி மறுபடியும் இந்த ஜென்மத்திலையும் நாம அந்த பதவியில உட்காரணும்னு ஒரு ஆசை. இதனால அவன் என்ன பண்றான், இந்திரனை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கல. இந்திரன் இப்போ இந்திரன் அவன் வந்து குடும்பப்படுத்த ஆரம்பிச்சான். இந்திரனை தண்டிச்சான். இந்திரனை தண்டிச்ச உடனே அவன் அந்த தேவலோகத்தை தன் வசமா ஆக்கிட்டான். இப்ப இந்திரன் கஷ்டப்பட்டு இருக்கான். இந்திரன் கஷ்டப்பட்டு இருந்தால் பெருமாளிட்ட போய் பிரார்த்திக்கிறான். பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறப்போ பெருமாள் இருக்கிற ஒரு காரியத்தை பண்றான். இவன் என்ன காரியம் பண்றான் அப்படின்னா,
அவன் இந்திராதி தேவதைகளுக்கு அவருடைய லோகத்தை மறுபடியும் வாங்கி தரணும். அதற்காக பிரயத்னப்பட்டு அவர் பெருமாள் அதிதியுடைய மகனாக வந்து அவதாரம் பண்றார். இந்த திருலோகத்துல இத பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லிட்டு ஒரு பாசனம், அவர் ஒரு பாசனம் பண்ணியிருக்கார். தாரியேற்றவன் குடை மாவலி வார்க்கவும், தாமரை மேல் சீர் ஏற்ற தொல் நான் முகத்தோன் விளக்கவும், செம்பன்முடி காரியேற்ற மேனி அரங்கேசர் கையும் கழலும் ஒக்க நீர் ஏற்றன வன் திருக்குறளாகி நிமிர்ந்தவன்றேன். அதுவோ பண்ணும்போது பாருங்கோ, செம்பெருமானுடைய அவதாரமானு இங்க சொல்லப்படுறது. பாவன அவதாரத்தை அப்படியே சொல்ற. என்ன அவாவன அவதாரம் அப்படின்னா, பெருமாள் ஓங்கி நிக்கிறான் இல்லையா, ஓங்கி நின்னு எப்படி அப்படின்னா, ஒரு என்ன பாருங்கோ, அந்த துவாபர யுகத்திலேயோ திரேதா யுகத்திலேயோ பார்த்தால், ஒரு ராஜா யஜ்யம் பண்ணான்னா அங்க உட்கார்ந்து இருக்க ஜனங்கள் எல்லாரும் தேவதைகளை நேரவே பார்க்க முடியும் இல்லையா, தேவதைகளை நேரவே வருவான். யார் இந்திராய சுவாகனா, இந்திரன் நேர்ந்து அவிச வாங்கிட்டு போவான். அது அப்ப இருந்து கூடுது. இப்போ தேவதைகள் வரதில்ல, தேவதைகளை வரவழைக்கிற சக்தியானது நம்மகிட்ட இல்லை இல்லையா. ஒரு தேவதா தரிசனமானது நமக்கு கிடைக்கிறதே கிடையாது இல்லையா. ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகியத்தே நடத்தின சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த தேசத்துல அஷ்டாட்சரமானது திருமந்திரத்தையும் உச்சரிக்கக்கூடிய பாகவதன் மதிக்கப்படுறானோ அந்த தேசத்துல கொடிய வியாதி பஞ்சம் திருட்டு இதெல்லாம் இருக்கிறதே இருக்காது. அதனால இது அஷ்டாட்சரத்தோட ஒரு மகிமை. இந்த இந்த மகிமை தான், இந்த மகிமை இருக்கிற இடத்துலதான் இந்த நாடு வளமோடு இருக்கும் இல்லையா. அன்றதான் பகவான் வந்து அவதரிப்பான். இப்போ இந்த மகிமையைத்தான் போன பாத்திரத்தான சொன்னான். எந்த மகிமைய, இந்த பெருமைய, அதுவும் அஷ்டாட்சரத்தோடைய பெருமையும் துவயத்துடைய விஷயத்தையும் போன பாத்திரத்துன்னு சொன்னான். இந்த பாத்திரத்துல சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த பெருமாள் நமக்காக இறங்கி வருவான்றது இந்த பாத்திரத்துல சொல்லப்பட்டது இல்லையா. அது எப்படி இறங்கி வருவான், ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்ப்பாடு பெரியவாச்சாரி சாதிக்கிறார். அதுவும் பனி ரொம்ப பனி பெய்ஞ்சதுன்னா, அந்த பனியான மூங்கில் இளம் தண்ணீர் இருக்கு பாருங்க, மூங்கிலுடைய செடி, மூங்கில் செடியெல்லாம் சாஞ்சி கீழே சாஞ்சி படுத்துருக்கும். எப்ப சூரிய ஒளி படுறதோ அப்ப மூங்கில் செடியெல்லாம் எழுந்து நேரம் நிக்குமா. அத மாதிரி பெருமாள் மூங்கில் செடி மாதிரி பனிய பனியால பீடிக்கப்பட்ட மூங்கில் செடி மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தால் வரத்தை வாங்கிட்ட உடனே ஓங்கி மேல 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 வளர ஆரம்பிச்சானோ இல்லையா. அந்த ஆசிரிய எதுக்காக வளர ஆரம்பிச்சான், அந்த ஆசிரியக்கிறவால ரட்சிக்கிறதுக்காக மட்டுமே அவன் வளர்ந்தான் இல்லையா. அப்படி ஓங்கி வளர்ந்தவனை பத்தி ஆழ்வார் சாதிக்கிறார் திருவாரி மொழியில. ஆழிய தங்கும் வில்லு மேல இதை வாழியழ தண்டும் வாழும் மேல அண்டம் மோழையழ முடிப்பாத மேல அப்பன் ஊழிய உலகம் கொண்டவாரே அப்படின்ற நம்மாழ்வார் இல்லையா. பரமாத்மா பக்தர்களை ரட்சிக்கிறப்போ சுதர்சன ஆழ்வார் போல மேல கடன் பிரகாசிக்கிற தன்னுடைய ஆயுதத்தோடு இருந்தானோ, வேகமாக வளர்ந்தானோ. அப்படி ஓகிமா ஓங்கி வளர்ந்தவன் யார் வளர்ந்தான் அப்படின்னா, சின்ன குரல் உருவாய் வந்தவன் எவனோ, உள்ளனாக எவன் வந்தானோ அவன் தான் ஓங்கி வளர்ந்தானோ. நல்லா பாத்துக்கணும், வாமன அவதாரத்தை வேதம் தான் முதல்ல வர்ணிச்சுது இல்லையா. அப்புறமா இதிகாச புராணங்கள் வேதம் சொல்றதுதான் பரமாத்மா நடத்தின்றான் இல்லையா. நாம வேதம் உண்டா பரமாத்மா, வேதம் முன்னாடியா பரமாத்மா முன்னாடியா நம்ம பார்க்க முடியாது இல்லையா. ரெண்டுமே எப்பவுமே இருக்கக்கூடியது. இந்த குரத்தாழ்வன் சாதிக்கிறார் இல்லையா, ஏஷா துதோஷ ரஹிதா மகிதா புராணி அப்படின்னு குரத்தாழ்வன் சாதிக்கிறார். அப்படி துளிக்குற அப்புறமே இல்லாத அளவுக்கு எந்த விதமான தோஷத்துக்கும் இடமில்லாத உத்தமமான பகவானுடைய மூச்சு காத்துதான் வேதம்னு சாதிக்கிறார். அப்படி அவனுடைய பெருமைகளை சொல்றதுக்கு யாராலேயோ முடியுமா அப்படின்னு முடியாது இல்லையா. வேத வாக்கியத்தினோடபடியே வேத வாக்கியம் என்ன சொல்லிச்சோ அதன்படியே பெருமாள் அவதரிக்கிறான். வேத வாக்கியம் என்ன சொல்லிச்சு, நரவிதம் நரவிசக்கிரமே பிரேதானிததே பதம் சமூட மத்தியதாகும் சுரே அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லிச்சு இல்லையா. அந்த வேத வாக்கியம் சொன்னதை இல்லையா, இவையெல்லாம் பகவானுடைய பாதம் பட்ட இடம்னு சொல்லிச்சு. இதெல்லாம் பகவானுடைய பாதம் பட்ட இடம், பெருமாள் எங்கெல்லாம் அடிந்து அளந்தானோ அதெல்லாம் பாதம் பட்ட இடம் இல்லையா. பெருமாள் பாதம் பட்ட இடம் எல்லாம் ஒன்னு ஒன்னா இருக்கு
அந்த இடம் எல்லாம் இடம் விக்டர் விசக்கிரமே திரேதா நிஜதே பதம், இது எல்லாமே பெருமாளுடைய பாதம் பட்ட இடம் தான். அது என்ன சொல்லிட்டு மகான்களே அப்படின்னு நம்மளெல்லாம் கூட்டு விட்டோம் பஷ்யத விஷ்ணுவோட செயல்லாம் பாருங்க, என்ன விசித்திரமான காரியங்கள் எல்லாம் பண்றா பாருங்க அப்படின்னு பெருமாளுடைய ஒரு ஒரு காரியங்களும் நமக்காக சொல்லப்பட்டது இல்லையா. அதுதான் இந்த சர்வலோகத்துக்கும் நாசனா இருக்கக்கூடிய வாமனாவதாரத்துலயே ஒரு விசேஷம். அதனால வாமனாவதாரம் ஏற்கனவே இப்போ ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், வாமனாவதாரம் ஏற்கனவே நடந்திருந்தா தானே வேதம் சொல்ல முடியும்னு கேள்வி வரும். இல்ல நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, வேதம் சொன்னத்தை பகவான் நடத்தி காமிச்சா நமக்கு இல்லையா. வேத வாக்கியம் புரிய புரியா கூடாதுன்றதுக்காக வேத வாக்கியத்தின்படி வாமனாவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் பகவானுக்கு இருக்கு. அதுக்கான காலத்தை தான் அவன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான். இந்த காலம் அதுக்கான காலமா அமைஞ்சது. உடனே வாமனாவதாரத்தை அவன் எடுத்தான் இல்லையா. வாமனாவதாரம் ரொம்ப பூர்ணமான அவதாரம், எல்லா மகரிஷிகளாலையும் எல்லா ஆழ்வார்களாலையும் போற்றப்பட்ட ஒரு அவதாரம் அந்த வாமனாவதாரம். இல்ல கிருஷ்ண அவதாரத்தை போல வாமனாவதாரத்திலையும் பாயங்கள் நிறைய இருக்கு. இப்போ கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கும் போது பெரியாழ்வார்கிடத்துல வாமனனுடைய கதையும் கேட்டிருக்கா. ஆகையினாலதான் இவன் என்ன பண்றானா, கிருஷ்ணனை பத்தி சொல்லும் போது வாமனனை பத்தியும் தெரிவிக்கிறான். அப்படி மத்த அவதாரங்கள்லாம் பார்த்தால் நிகிரகம் ஒரு நிகிரகம்ன்றது வதம் பண்றதுன்றது ஒரு ஒண்ணு உண்டு. இந்த அவதாரத்துல பரமாத்மா யாரையும் வதமே பண்ணல பெருமாள். ஒவ்வொருத்தரும் அதாவது அவரவர்கள் நிலையில அவள வாழ வச்சார், அவள் ஸ்தானத்தை அவள் கொடுத்தார் இல்லையா. தேசிகன் சாதிக்கிறார் இல்லையோ காமாட்சி காட்டாரத்துல ஸ்வஸ்தானேஷு மருத்தனான் நியமயன் சுவாதின சர்வேந்திரியான் ஸ்வஸ்தானேஷு தேவதைகளை அவரவர்கள் ஸ்தானங்கள்ல உட்கார வச்சேன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி எம்பெருமான் வாமனாவதாரத்துல வந்த எம்பெருமானோ ஸ்வஸ்தானேஷு அவரவர்கள் ஸ்தானத்துல அவள உட்கார வச்சான். அங்க நிருசிம்மாவதாரத்துல ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி தேவர்களை அவள ஸ்தானத்துல உட்கார வச்சான். இந்த வதம் பண்ண முடியாது, ஏன் முன்னாடியே பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்துட முடியினால. பிரஹ்லாதன் என்ன சொன்னா, இனி என்னுடைய பரம்பரையில இது மாதிரி கோரமான சம்மானமானது யாருக்கும் நடக்க கூடாதுன்னு வரம் பிரார்த்திச்சானோ இல்லையோ. ஆகையினால அதனுக்கு அதை காப்பாத்துறதுக்கு பெருமாள் இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார். இவனுக்கான ஸ்தானம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தால லோகத்திற்கு அனுப்புறதுக்கு அவர் பார்க்கிறார் இல்லையா. இப்படிப்பட்ட அவதாரம் வாமன அவதாரங்கள். இத ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு இந்த கதையெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அது அவர் வந்து சுக்கராச்சாரியார் வந்து தடுத்ததோ, சுக்கராச்சாரியார் தடுத்த உடனே அதை வந்து பெருமாள் அதை நிவர்த்தி பண்ணதும் சுக்கராச்சாரியார தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தர்ப புல்லால எப்படி பரமாத்மா என்ன பண்ணான்னா, சுக்கராச்சாரியார் அந்த கமண்டல் பாத்திரத்துல சுக்கராச்சாரியார் இனிமே இவன் தானம் கொடுக்க கூடாது அப்படின்னு படிக்க அந்த கமண்டல் பாத்திரத்தினுடைய வண்டா புகுந்து உள்ள நிக்கிறார். எவ்வளவோ இவர் பலிகிட்டு மகாபலிகிட்ட சொல்லி பார்க்கிறார், வந்தவன் சாட்சாத் பரமாத்மா, இவன் சாதாரண பையன் மாதிரி தெரியல, நீ தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான். ஆனா அவன் அப்படி இல்லையே, அவன் தானம் அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு, சாட்சாத் பெருமாளே மகாவிஷ்ணுவே என்ன இடத்துல வந்து தானம் கேட்கிறார்னா, அப்ப நான் தானே வசந்தவன், அதனால எனக்கு தானே பெருமை இதனாலு சொல்லி நான் கண்டிப்பா தானம் கொடுப்பேன்னு சொல்றான். காப்பாற்ற வேண்டியது குரு ஒரு கடமை இல்லையா, ஆகையினால காப்பாத்துறான். சுக்கராச்சாரியர் அவனை ஏற்கனவே பல இடங்கள்ல இருந்து காப்பாத்திருக்காரு. இந்திரன் மகாபலிய புராணம் ஒண்ணு சொல்றது, இந்திரன் மகாபலியை கொண்டுட்டான். மகாபலியை கொன்னால் கூட சுக்கராச்சாரியாருக்கு மிருத சஞ்சீவனி சக்தி இருக்கு, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி. மகாபலிந்தால் இறந்தால் கூட அவனை மறுபடியும் எழுப்பிட்டாரா சுக்கராச்சார். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் சுக்கராச்சார். அவர் என்ன பண்றார், நேர கமண்டல் பாத்திரத்துள்ள வண்டா போய் நிக்கிறார். பெருமாள் பார்த்தார், பார்த்தது என்ன பண்றார், பருவம் பெரியாழ்வார் வர்ணிக்கிறார், மிக்க பெரும் புகழ் மாவெளி வேள்வியில் தக்கர் இதென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. எப்படி அவன் தடுத்தாலும் இவர் என்ன பண்ணாலும் தன்னுடைய தர்ப புல்லால அவருடைய கண்ணு குத்தி தடையை நீக்கிட்டானான். அந்த மாதிரி வாமன சரித்திரமானது ரொம்ப வசந்தமான சரித்திரம் இல்லையா. இதே பெரிய திருமொழியில கலியன் திருமங்கி ஆழ்வார் வர்ணிக்க பாதிக்கிறப்போ
வாமனாவதாரத்தை வரம் வாங்கியாச்சு. வரம் வாங்கினவுடன் வேகமாக வளர்ந்துட்டார். அது எப்படி வளர்ந்தார்? ஆழ்வார் வர்ணிக்கிறார், ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருக வேணா மாவழியை திரையில் வைத்த தாராளன் தாளனை உயர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசை கலையழும் தெருவில் மலிவிழா வளமும் விழாவளமும் சிறக்கும் காழிய சீராம விண்ணகரே சேர்மி சேர்மினிறேன். ஒரு குரலாய் இருநிலம் மூவரி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒருக்கி ஒன்று தருகவென மாவழியை திரையில் வைத்தன. பெருமாள் உடனே வேகமா வளர ஆரம்பித்தார். வேகமா வளர்ந்து ஒரடியால வானத்தையும் ஒரடியால பூமியும் அளக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட அவதாரம் இந்த அவதாரம். அப்படி மாபலிய ஒடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டவர் அந்த ஒடுக்கிறது எங்க ஒடுக்கிறார், அவனை சம்மானம் பண்ணல, அவனுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறதுக்காக அவனை பாசாள லோகத்துக்கு அரசனாக ஆக்குறார். இது வாமனாவதாரத்தோட ஒரு சரித்திரம். இந்த பாசுரத்துல என்ன பண்ணா, ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு போட்டிருக்கான். ஓங்கி உலகளந்தவன் திருவிக்கிறவன், அவனையே உத்தமன் சொல்லணும், மற்றவாள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா உத்தமன்றதுக்கு இங்க பெரியவாள் பெரியவாள் ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் பண்றா. ரொம்ப அழகான விஷயம் அந்த உத்தமன்றது. மற்ற பெருமாள்லாம் உத்தமன் இல்லையா அப்படின்னு கேட்டா, உத்தமன் எல்லாருமே உத்தமன் தான், ஆனா இவாளவுக்கு உத்தமன் யாருமே கிடையாது. இவன் தான் உத்தமன், இவனை போல உத்தமன் யாருமே கிடையாதுன்னு ஆண்டாளுடைய அபிப்பிராயம். அதுவும் என்ன அப்படின்னா, உத்தமன் அப்படின்னா மனித இருக்கக்கூடிய மனுஷால நாலு பேர் இருக்கா, உத்தமன் அதவன் உத்தமன் மத்தியமன் அதவன் அதமாதவன். இப்ப அதமாதவன் கீழே வந்து பார்த்துட்டு வருவோம். ஏன்னா மனிதர்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது பாருங்களேன். அதமாதவன் தானும் வாழக்கூடாது மத்தவாள வாழக்கூடாது இப்படி நினைக்கிறவன் அதமாதவன். அதமன் தான் வாழணும் மத்தவா யாரும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான். மத்தியமன் அப்படின்னா தானும் வாழணும் மற்றவாளும் வாழணும்னு நினைக்கிறவன். உத்தமன்னா தான் வாழாட்டாலும் பரவாயில்லை அவன் வாழணும்னு நினைக்கிறவன் தான் உத்தமன் இல்லையா. தன்னை கெடுத்து கொண்டு இத்தனை வாழ விடுறான் பாருங்க, அவன் தான் உத்தமன் சொல்லான். எம்பெருமானுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, இதுல பரமாத்மா எந்த கோஷ்டியில சேர்றாரு அப்படின்னா சாட்சாத் உத்தமன்ற கோஷ்டியில சேர்றாரு. எப்படி அப்படின்னா, யாச்சிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. நமக்கு மரண காலத்துல இருக்கிறப்போ நமக்கு வாயில வெறும் காத்து தான் வரும், நம்மளால பேசவே முடியாது, வாயெல்லாம் ஒரு பக்கம் கோதி போயிடும். அந்த மாதிரி நாம யாருக்கிட்டயாவது போய் யாசிச்சோம்னா நம்மளால சாட்சாத்தா கேட்க முடியாது. ஏன் அவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் நான் யாருக்கிட்டயாவது போய் கேட்கறேன் அப்படின்னா அவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோன்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும். அதனால அவன்கிட்ட கேட்கும் போது மெதுவா கேட்போம். முதல்ல என்னதான் வரும், என்னதான் நம்ம பழக்கம் அவனோட பழக்கம் இருந்தால் கூட அவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டான்ன்ற பயத்தினால நமக்கு காத்து தான் நம்ம வாயில வரும், வாயெல்லாம் ஒரு பக்கம் தோணிட்டு போயிடும் இல்லையா. ஏன்னா யாச்சிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டம். கண்ணெல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுமா, பெரியவெல்லாம் வர்ணிக்கிறா, மூச்சு மேலையும் கீழையும் போகுமா, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுமா இல்லையா. அப்படி ஒரு நிலையானது இல்லையா அந்த யாச்சிக்கிறப்போ வந்துடும். அப்படியெல்லாம் அந்த மாதிரி நிறைய கூட பொருட்படுத்தாமல் அவாப்த சமஸ்த காமனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்திரனுக்காக போய் பிரார்த்திக்கிறான் இல்லையா. பிரார்த்தனா போய் சொல்லிருக்கலாமே, ஒண்ணு இங்க ஒரு விஷயம் நன்னா கவனிக்கணும், நேர போய் இந்திரனை போய் கேளு நான் சொல்றேன் மகாபலி கிட்ட, மகாவிஷ்ணு சொன்னா மகாபலி மாட்டேன்னு சொல்ல போறான். அவன் ஒரு விஷ்ணு பக்தன், அவன் என்ன வாண்டான சொல்ல போறாங்க மகாவிஷ்ணு சொன்னான். ஆனால் இந்திரனை போய் பிரார்த்திக்க வைக்கிறதுக்கு இந்திரனுக்கு பெருமாளுக்கு விருப்பம் இல்லை இல்லையா. தேவேந்திரன் சாட்சாத்து 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன், அவன் போய் யாத்திரையும் கேட்கலாமா இல்லையா. பெருமாள் தான் அவனுக்கு பதவியை கொடுத்தவர், அவரு பெருமாள் தான் பதவியை கொடுத்திருக்கார். ஆனாலும் கூட அந்த இந்திர பதவிக்கு உள்ள மரியாதைய பெருமாள் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். இதுவும் உத்தமன்றத்துக்கு ஒரு உதாரணம். பெருமாள் இந்திர பதவி இந்திர பதவிக்கு இருக்கக்கூடிய மரியாதைய காப்பாற்றணும்னு நினைச்சபடியினால அதே ஓங்கி உலகளந்தன் உத்தமன்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணம். இந்திரனை போகணும்னு சொல்லாமல் தானே போறேன், அப்படி தானே போனவர் யா யாத்திரம் பண்றாரா இல்லையா. ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் சிரம் மேற்கொண்டு இந்திரனுக்காக போறார். அடைக்கல பத்தி சுவாமி ஜோசிக்கன் சாதிக்கிறாரோ இல்லையோ,
உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை இனி என்னி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையே அடைந்தேனே. திருவாள் போற எப்படிப்பட்ட வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் போறான். யார் இவனுக்கும் இனிமே அடைய வேண்டியது எதுவும் இல்லை. இவன் ஆர்த்த சமஸ்த காமல் கிளியர். இவன் யார் கேட்டாலும் கொடுப்பான், யாருக்கும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. திருவாள் மகாபலி கொடுக்குறானோ இல்லையோ, கர்ணன் கொடுக்குறானோ இல்லையோ, ஆனால் பெருமாள் யார் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் ஒருத்தன் கிட்ட போய் போய் யாச்சகம் கேட்கிறார் இல்லையா. அதுவும் எப்படிப்பட்ட யாச்சகம், யாருக்காக போறார், தன்னை கெடுத்துட்டு போறார், தன் நிலையிலிருந்து இறங்கி போறார். எதுக்காக சரணாகதி பண்ணின்றான். ஒரே காரணத்துக்காக யாரு எந்தெருமான சரணாகதி பண்ணிக்கிறாரோ, எந்தெருமான சரணாகதி பண்ணின்றவனுக்காக அவர் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி இங்கிருந்து கீழே போவாராம் இல்லையா. இதத்தான் பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானத்துல எடுக்கிறார். அப்படி சரணாகதின்றதுக்காக போனபடினாலதான், தன்னை சேர்ந்தவர்கள் சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக பெருமாள் அவதரிச்சான் அப்படின்றதுக்காகத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் சொன்ன. ஒரு இன்னொரு காரணம், பெருமாள் நெடுநெடுநெடு வளர்ந்தார். திருக்கு உலகளந்த பெருமாள் அவதாரம் எடுத்தார். அங்க வானத்துக்கு சத்தியலோகத்துக்கு பூச்சி அந்த திருவுரி கமண்டல பாத்திரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து சத்தியலோகத்துல பெருமாளுடைய திருவரிய திருவடிக்கு திருமஞ்சனம் வந்தார் பிரம்மா. அந்த திருமஞ்சனம் வந்த கூடிய ஜலந்தா கங்கையா இன்னைக்கு பிரவாகிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு இல்லையா, நெடுநெடுன்னு ஓடி வருது இல்லையா. அதனால அந்த கங்கைக்கு விஷ்ணு பத்தின்னு பேரு. இந்த ராமாயணத்திலே கூட வருது விஷ்ணு பத்தின்ற பேரோட இருக்கிற அந்த கங்கை. அதனால இந்த கங்கையை நம்ம குறுக்க முடியினால அவருக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் சொன்ன ஆண்டாள். இது ஒரு காரணம். ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல வருது, நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் தொம் பிரகாஷத்தே. நீ கையில ஏதோ ஆயுதம் வைக்கலையா, எந்த விதமான ஆயுதம் வைக்கல, உன்னோட ரூபத்தை பாரு, ஏதோ சாதாரண பிராமண குழந்தை ரூபம். உன்னுடைய ஆக்கிருத்தியை பாரு, உள்ளமா இருக்கக்கூடிய ஆக்கிருதி, நெடுநெடுநெடுநெடுன்னு இருக்கக்கூடிய ஆக்கிருத்தியோட போனேன், எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் போனேன். போய் யாத்திரையும் கேட்டா சக்கராயுதத்தோட போய் யாத்திரையும் கேட்கல, நீ சாதாரண குழந்தையா போய் யாத்திரையும் கேட்டான் இல்லையா. அப்படி ஒரு சக்தி உனக்கு இருக்கு. அதனால நீ ஓங்கிய உலகந்த உத்தமன் சொன்ன. உத்தமன்னால இது ஒரு அர்த்தம், உத்தமன்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் என்னன்னா, உத்தமன் சொன்னா உட் அப்படின்ற ஒரு தாத்துலேருந்து வந்தது. உட் உத்தரகா உத்தமஹான்னு சொல்லிட்டு, இனிமே பிறவியோ யாரு வேணாம்னு நினைக்கிறாலோ, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாலோ, மோட்சத்தை அடைஞ்சவா ஆசைப்பட்டு மோட்சத்தை அடைஞ்சவா யாரோ அவளுக்கு உத்தரு பேர் இல்லையா. உத்தரா உத்தரகா அப்படின்னா அனந்த கருதல் விஷத்தேனர் உத்து முமுட்சுக்கள், உத்தரகா அனந்த கருட விஷத்தேனாதிகள், உத்தமஹா பரமாத்மா இல்லையா. சத்விஷ்ணவா பரமம் பரம் சதா பட்சந்தி சூரியா. அங்க இருக்கக்கூடிய நிச்சய பூஜையில் நிச்சய பூஜையில் இருக்கக்கூடிய நித்திய சூரிய எல்லாருமே உத்தரா. உத்தமன் யாரே பரமாத்மன் யார் எங்க சொல்லியிருந்தா, பகவத்கீதையில பெருமாள் சொல்ற உத்தம புருஷஸ்தான்யா பரமாத்மேஜி உதாகிருதா. உத்தம புருஷன் வேற அவன் யாரு, சாட்சாத் பரமாத்மா. ஏதாவது சார் ஆண்டாள் சாதிச்சா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்லிட்டு. சரி பேர் பாடி அப்படின்னா பையத்துயின்ற பரமன் அடிப்பாடின்னு சொல்லி அந்த இடத்துல அடிப்பாடின்னு சொன்ன இல்லையா, அவனை சேவிக்கணும்னு சொன்னான். இந்த இடத்துல பேர் பாடின்னு சொல்ற நாம சங்கீர்த்தனத்தை நீங்க சொல்ற எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம்ன்றது அவ்வளவு ரொம்ப விசேஷம். இந்த கலியுகத்துல எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை காட்டிலும் நமக்கு வேற ஒரு பெரிய ஏதாவது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வேற எதுவும் கிடையாது இல்லையா. எம்பெரு ஹரேகே நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாத்தியவ 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 கதிரண்யதா. கலை கலியுகத்துல வேற கதியே கிடையாது எனக்கு. கலவு நாத்தியவ நாத்தியவ கதிரண்யதா. கலியுகத்துல வேற கதியே இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அது என்ன என்ன நான் மேல வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, அரேகே நாமைவ 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 கிரகமே. இந்த அரியனுடைய நாமந்தான் இருக்கு பாருங்க. அதை பிரச்சனையும் நான் சொல்லிட்டே வந்தேன்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு மோட்சத்துக்கான வழி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நாம சங்கீர்த்தனமே பிரபாவம்னு தெளிவெல்லாம் வர்ணிக்கிறான். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொன்ன.
நாம சங்கீர்த்தனம் எல்லா இடத்திலயுமே எடுத்திருக்கோம் இல்லையா? கம்பராமாயணத்துல சொல்றாரு, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதை இந்த திழையுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று இரண்டு எழுத்தினாலே. ராமான்னு அந்த ரெண்டு எழுத்து இருக்கு பாருங்க, நாம ராமான்னு சொன்னாலே போறோம், எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது நன்மை செல்வம் திண்மை போய் பாவம், எல்லாம் பாவம், எல்லாமே சிதைந்து போகும், ஜென்மமும் போகும், மரணமும், ஜென்மமும் வராது மரணமும் வரும், அப்படின்னா நாம மோட்சத்துக்கு போகும் அர்த்தம். அதனால எது ஒரு நாள் இன்னையே ராமாயணத்து எழுத்து இரண்டு எழுத்தினாலேன்னு சொன்னோம் இல்லையா? அதுவும் பார்வதி கேட்கிறா இல்லையா, கேனோபாய நலகுணா விஷ்ணுவர் நாம சகஸ்திரகம் பத்தியதே பண்டிதே நித்தியம் சுரத்து நிச்சாமி அகம் பிரபுன்னு கேட்டாரோ பார்வதி சிவபெருமான பார்த்து. சிவபெருமான் அதுக்கு என்ன சொன்னார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துவம் என் ராமநாம வரானனே. இப்படிதானே சொன்னார் சிவபெருமான். ராமநாம சங்கீர்த்தனம் யார் பண்றாளோ, அதுவும் ராம ராம ராமன் மூணு வாட்டி சொன்னாலே சகஸ்ரநாமங்களை சொன்ன பலன்னு சொன்னாலும், அப்படி ராமநாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கு. இதுதான் வாழ் சொல்றான், இந்த ராமநாம எப்படிப்பட்ட ராம நாமன்னு சொல்லிட்டு அதுவும் ராமர் அம்பு விடுறார். வாலியுடைய மார்பில குத்தின் அந்த பக்கம் போயிருக்கு, அந்த பக்கம் போறத பிரிச்சு நிறுத்துறாங்க, பிரிச்சு நிறுத்தி அதை பார்க்கிறான். எல்லா வாட்டியும் ராமனுடைய அம்பு, ஏன்னா அவனுக்கு ஒரு சொல் ஒரு நின்று இல்லையா, எப்பவும் அந்த அம்பு அம்பான திருப்பி அவங்ககிட்டயே போயிடும். ஆனா அன்னைக்கு மாத்திரம் அப்படியே நிக்க வாலி அதை பார்க்கிறான், அந்த அம்புல ராம் எழுதிருக்கு. ராம் எழுதின உடனே வாலி சொல்றான், உண்மைதான் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தானே இம்மையே எம் எழுவை நோக்கும் மருந்திரை, ராமன் என்னும் தென்மிசே நாமம் தண்ணில் கண்களில் தெரிய கண்டான் அல்லையா. அந்த மாதிரி மூல மந்திரம் எதுனா ராமன் சொல்லக்கூடிய மந்திரம், அது அந்த மந்திரம் என்ன நமக்கு பண்ணோம்னா இந்த சம்சார சாகரத்திலேருந்து நமக்கு நிவிருத்தி ஏற்படுத்தி மோட்சத்தை கொடுக்கறதுக்கு வழி பண்ணும். அப்படி ராமநாம சங்கீர்த்தன்றதே அவ்வளவு வசதியானது. அப்படி நாம சங்கீர்த்தன் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் நம்ம பிரதிதினம் பண்ணிட்டே இருக்கணும். நான் இதுவும் சனஸ்நாமத்துல வருது, யானி நாமானி கௌம் தேய நித்யாத்யானி மகாத்மனா ரிஷி விபரிகீதானி தானி வச்சாமி தேசி. இந்த பூமியில நான் ரிஷியால சொல்லப்பட்ட எல்லா நாம திருநாமங்களையும் நான் பிரதிதினம் சேவிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் சாதிச்சா ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லி திருவாய்மொழியிலே ஆழ்வார் எடுக்கிறார், ஓர் ஆயிரம் ஆய் உலகே அளிக்கும் வேறாயிரம் கொண்டதோர் தீதுவையும் ஆராயண கால நன்மேனியன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே. திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், நாடினே நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணன் என்னும் நாமும் சொல்லி. அப்படி பகவானுடைய ஒரு விசேஷம் இருக்குன்னா பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை நம்ம பிரத்யேகம் தெரிவித்து வந்தாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவேன். அடுத்தது ஓய்ந்து உலகந்த உத்தமம் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினோம். இப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணா நமக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி இல்லையா, இந்த விரதத்தை மேற்கொண்டாச்சு, இந்த விரதத்தை எழுத்துண்டாச்சு, இதுல பட்டி தேவர்கள் வரேன்னு சொல்லிட்டா இல்லையா, வரேன்னு சொன்னவா இந்த விஷயத்த கேட்கிறா, என்ன விஷயம், ஸ்நானம் பண்ணிட்டு இத நான் வரப்போறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அதனால, அந்த பலனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இதுல விருப்பம் இருக்கணும் இல்லையா, ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணா கூட இதுல விருப்பம் இருக்கணும். நிர்பந்தத்தோட ஸ்நானம் பண்ணி வரணும்னா பிரயோஜனம் கிடையாது, நிர்பந்தம் இல்லாமல் வரணும் இல்லையா. அவா சொன்னா இவா சொன்னான்ட்டு வரக்கூடாது கோவிலுக்கு, எல்லாரும் சொன்னாலும் கூட தான் மனசுல இருக்கக்கூடிய ஆசையை வச்சுட்டு தனக்கு எண்ணம் இருந்தால்தான் அவருக்கு வரணும் இல்லையா. அப்படி நாங்கள் நம் பாவைக்கு நம்முடைய மனசுல எண்ணத்தோடு வந்தால்தான் நமக்கு நல்லது நடக்கும் சொன்ன. இப்ப நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாவதி செய்திருந்தான், தீங்கின்றி நாடெல்லாம் நாட்டுல வியாதி துர்பிக்ஷம் எதுவுமே கிடைக்காது. அழகான விஷயம், தசரதன் அதாவது ரோஹிணி சக்கரத்துள்ள சனீஸ்வரன் போக போறான் தசரதனுடைய ஆட்சி காலத்துல. தசரதனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு அசரீதி வாக்கு வந்து சொல்றது,
இந்த மாதிரி சனீஸ்வரன் ரோகிணி சக்கரத்துள்ள போக போறான், அப்படி அப்படி ரோகிணி சக்கரத்துள்ள போயிட்டான்னா உன் நாடு துர்பிக்ஷம் வந்துடும், உன் நாட்டுல மழையே இருக்காது, 60,000 வருஷத்துக்கு மழையே இருக்காது, அதனால உன்னுடைய நாடு சீர்கட்டு போயிடும் அப்படின்னு ஒரு அசநீதி வாக்கு வந்து சொல்லிச்சு தசரதன். அப்போ தசரதன் என்ன பண்றான், பாணத்து தேவலோகத்துக்கு கலந்து போறான், சனீஸ்வரன் எதிர வரான், ரோகிணி சக்கரத்துக்கு முன்னாடி போய் இவன் நின்றுறான். அப்போ சனீஸ்வரன் வந்து சொல்றான், ஏன் இங்க என்ன தடுத்து நிறுத்துறேன், நீ இந்த ரோகிணி சக்கரத்துக்குள்ள போகக்கூடாது, ரோகிணி சக்கரத்துக்குள்ள போனேன்னா என்னுடைய நாடே துர்பிக்ஷம் வந்துடும், அப்படி என் நாடே துர்பிக்ஷத்தை அடைஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும், என் நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்னா, இல்ல இது பெருமாளுடைய கட்டளை, இந்த பெருமாளுடைய கட்டளையை நான் நிறைவேற்றியே ஆகணும், அதுவும் இல்லாம இது என்னுடைய தர்மம், என் தர்மத்தை என்ன பரிபாலனம் பண்ண விரும்புகிறோம், சரி உன்னுடைய தர்மத்தை நீ பரிபாலனம் பண்றதா பண்ணு, நான் என்ன பண்றேன், சாட்சாதா உன்னை என்னோட சண்டை போட்டுட்டு நீ போ, என்ன வதம் பண்ணிட்டு என்ன சாகடிச்சுட்டு நீ ரோகிணி சக்கரத்து உள்ள போ, என் தேசம் துர்பிக்ஷத்தை அடைகிறத நான் பார்த்து இருக்க மாட்டேன்னு தசரதன் சொன்னாங்க. சனீஸ்வரன் ஒரு நிமிஷம் தயங்குறான், ஏன் அப்படின்னா இவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது சனீஸ்வரனால, ஏன் அப்படின்னு இவனும் சக்கரவர்த்தி அவன் சாதாரண ஒரு தேவதை அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லுவான், என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன தசரதன் இவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றான், இவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வச்சுட்டு அவன் சனீஸ்வரன் மெய்க்கிலிருந்து அவன் என்ன பண்றான், இந்த ரோகிணி சக்கரத்து உள்ள போகாம திரும்பி போயிட்டான். அப்படி இவருடைய நாடானது துர்பிக்ஷத்தை அடையாம இருக்கு. இப்போ தசரதன்யனுடைய நாடானது எப்படி துர்பிக்ஷத்தை அடையாம இருந்ததோ அயோத்தி, அந்த மாதிரி நம்முடைய ஆய்ப்பாடியும் துர்பிக்ஷத்தை அடையாம இருக்கிறோம்னா இந்த நோன்பு நம்ம நோர்த்தாகணும், இந்த பெருமாள் அடையக்கூடிய இந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணால்தான் நமக்கு இந்த பலன்லாம் வரும்ன்ற. முதல் பலன் எது, தீங்கின்றி நாடெல்லாம், இந்த தீங்கின்றி நாடெல்லாம் சிறப்பா அமையும், சிறப்பா இருக்கும். சரி நாடு சிறப்பா இருக்கும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, திங்கள் மும்மாறி பெய்து மழை பெய்ஞ்சாதான் நாடு சிறப்பா இருக்கும், அதனால மழை பெய்யறத பத்தி சொல்றாங்க கேட்கல, அது திங்கள் மும்மாறி பெய்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேடம் ஓதிய வேதியர்கோர் மழை, நீதி மன்னர் நெறியனர்கோர் மழை, மாதர் கற்புரை மங்கையர்கோர் மழை, மாதம் மூன்று மழை என பெய்யுமேன்னு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி வேதம் அதாவது வேதாத்தியனம் பண்ணவனுக்காக ஒரு மழை பெய்யுமா, கற்போடு இருக்கக்கூடிய ஸ்திரீக்காக ஒரு மழை பெய்யுமா, ஒரு ராஜா இருக்காங்க அந்த தேசத்து ராஜா அவனுக்காக ஒரு மழை பெய்யுமா, இப்படி மாதம் மும்மாறி பெய்யுது நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலு கலை இல்லையா, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு, இந்த சாதாரணமா இருக்கான் இங்க இருக்கக்கூடிய இந்த மழை பெய்யுறது, மழை பெய்ஞ்சா எப்படி இருக்கு, முதல்ல ஓங்கி வளர்ந்தான்னு திருவிக்கிரம அவதாரத்தை பெருமாளை பத்தி சொன்னான், அந்த பெருமாளை இங்க அவதரிச்சிருக்கான், யாரா அவதரிச்சிருக்கான், சாக்ஷாத் கிருஷ்ணரா அவதரிச்சிருக்கான். ஏற்கனவே நம்ம முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம், முதல் பாசுரத்திலே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ திருமீர்கள்ன்ற இடத்துல ஆய்ப்பாடி செல்வ திருமீர்கள் ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவெல்லாம் செல்வ திருமீர்களா இருக்கா, திருமீர்களா எப்படி இருக்கா அப்படின்னா கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கிற அப்படினால கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தியினால அவளுக்கு செல்வம் தானா வருதுன்னு நம்ம சொன்னோம் ஏன், அந்த விஷயத்தை இங்க இப்ப எடுக்கிறா, அந்த பாசுரத்தோட இந்த பாசுரத்துக்கு சங்கடி, அதனால அந்த விஷயத்தை இங்க எடுக்கிறா, இங்கிங்க நாடெல்லாம் திங்கம் மும்மாறி பெய்து, ஓங்கி பெரும் சென்னல் ஊடு கயலு கலை, ஓங்கி வளர்ந்தவன் எப்படி வளர்ந்துருக்கானோ அதே மாதிரி இங்க ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய நெல்லாம் கூட அவனை போல ஓங்கிதான் வளர்ந்துருக்குன்னு சொல்றான் ஆண்டை. அப்படி ஓங்கி வளர்ந்த நெல்லுகளுக்கு நடுவுல கயலுகள கயலான அந்த மீனானது இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருதான் இல்லையா, அதுவும் மீன் சாதாரண சின்ன மீனா இல்லையா, பெருக்கால் பெரியவாசாமலை வியாக்கியானம் பண்ற பெருக்காலே யானை கன்று போல வளர்ந்திருக்கும் மீன், சரி அதுவும் ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா போகத்தான்னு ஒரு திமிரோட இருக்கக்கூடிய மீன்கள் அதெல்லாம், அது எப்படி வளர்ந்துருக்கு, ஒரு குட்டி யானை வளர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம், அதனால ஊடு அப்படின்னா இடையில் அர்த்தம், சீவிலிப்பு தாண்டா சீவிலிப்பு அப்படின்னால திருநெல்வேலி சின்னால அவருடைய அந்த பிராந்திய பாஷையும் திருவாரூரில் திருப்பாவில அங்கங்க பார்க்கலாம் நம்ம, அதான் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயிறு கலைன்னு சொன்ன,
பூங்கோலை போதில் பொறி வந்து கண் படுத்த. இந்த நெய்தல் புஷ்பம் இருக்கு, இந்த நெய்தல் புஷ்பம் நல்லா மலர்ந்திருக்கு, மலர் புஷ்பங்கள் இருக்கு, மலர்ந்த புஷ்பங்களுக்கு நடுவுல அந்த மகரந்தத்தை சாப்பிடுற அந்த தேன், அந்த தேன் சாப்பிடக்கூடிய அந்த வண்டானது அங்க வருதா, அங்க தேனை சாப்பிட்டுட்டே இருக்கான். தேனை சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ அது அப்படியே தூண்டி போயிடுதான். அந்த அளவுக்கு அதுல தேன் சமிருத்தியா கிடைக்கிறது அந்த புஷ்பங்கள்ல. இப்படி இந்த புஷ்பங்கள்ல கிடைக்கிறபடியினால இந்த பூ நன்னா மலர்ந்து இருக்குன்னு சொல்றான். பூங்குவலை பூங்கல் பெரிய வந்து கண்படுத்த, தேங்காய புஷ்பிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வெள்ளல் சுரும்ப சுத்தல், வாங்க குடம் நிறைக்கும் வெள்ளல் சுரும்ப சுத்தல். அதுவும் எவ்வளவுதான் குடத்தை வச்சுட்டே இருந்தாலும், அதான் பெரிய வார்த்தை சொல்லியிருக்காரு. தலைமை குற்றமே ஒழிய கறவைகள் குற்றம் அன்று சொல்லு. நாம பாத்திரம் வைக்கணும் இல்லையா, ஒரு பசு இருக்கு அது 5 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னா, நாம 2 லிட்டர் குடிக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சோம்னா அது கலம்பிடாத குற்றம், பசுவோட குற்றம் இல்லை இல்லையா. அப்படி அதனால அங்க இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னா, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க, அப்படியே நிறைய பாலை குடிச்சுட்டே இருக்கான். இப்படி பாலை குடிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த பசுவை, அந்த பசுக்கள்லாம் இருக்கிறபடியினால இந்த ஆய்ப்பாடியானது நல்லா இருக்கும்னு சொல்றான். இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த நோன்பு நோர்த்தால் நல்லா இருக்கும் இல்லையா. இந்த நோன்பு நம்ம நோக்கிறோம், இந்த நோன்பு நோர்த்தால் நமக்கு இந்த மாதிரி பிரயோஜனங்கள்லாம் வரும். இந்த மாதிரி பிரயோஜனங்கள் நீங்காத செல்வங்கள்லாம் வரும் இல்லையா. இப்படிப்பட்ட நீங்காத செல்வங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு ஆண்டாளு பேச சொல்றோம். எப்படிப்பட்ட நீங்காத செல்வங்கள் அப்படின்னா, யாரையுமே தண்டிக்க கூடாது இல்லையா, யாரையுமே தண்டிக்க கூடாதுன்றது எம்பெருமானுடைய ஒரு அபிப்பிராயம். எம்பெருமானுக்கு இந்த அபிப்பிராயம் இருக்கோ இல்லையோ, பிராட்டிக்கு இந்த அபிப்பிராயம் இருக்கு. நித்தியம் அஜாத நிகிரகம் சொன்னாங்க ராமாயணத்துல, அழகா சொல்லியிருக்கான். நித்தியம் அஜாத நிகிரகம்ன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். இங்க இருந்து ஆஞ்சநேயர் ராமன் போர்ல ஜெயிச்சுட்டான். போர்ல ஜெயிச்ச உடனே ஆஞ்சநேயர் சீதை நேரத்தில் அந்த விஷயத்த சொல்றதுக்காக போற அனுமன். அந்த அனுமன் அந்த விஷயத்த சொன்ன உடனே சீதை ரொம்ப சந்தோஷப்படுறான். இது சீக்கிரம் உங்களை அழைச்சிட்டு வந்து ராமன் மாண்டு போயிட்டான், விபீஷணனுக்கும் பட்டம் கட்டிட்டு உங்களை அழைச்சிருந்த போறதுக்கு சக்கரவர்த்தி பெருமான் வந்திருக்கான்னு சொன்னவங்க. சரி, இவர் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சீதை சொல்றார். திரும்பி பார்க்கிறாரு, அங்க அந்த ராட்சசிகள்லாம் இருக்கா. அந்த ராட்சசிகள்லாம் பார்த்த உடனே தேவியின் இடத்துல பிரார்த்திக்கிறார் ஹனுமான், நீங்க ஊர்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அன்னைக்கு எவ்வளவு கொடுமை பொருள் பண்ணிட்டு இந்த ராட்சசிகள்லாம், நான் இந்த ராட்சசிகள் எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுறேன், நீங்க ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சீதா தேவி சொல்றா, பாபார்கானாம் சுபார்கானாம் பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகசின் நாபராத்யதி. நகசின் நாபராத்யதின்றதுதான் இவருடைய ஒரு பிரதானமான ஒரு சுபாவம். அதனால நகசின் நாபராத்யதி, யாரையும் நாம துவம்சமே பண்ணக்கூடாது. ஏன் இது ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றா சீதாதேவி. ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு மனிதன் என்ன பண்றான்னா புளி சுரத்திட்டு வருது. அவனை புளி சுரத்திட்டு வரப்போ அவன் ஓடி போயிடுறான். ஓடி போய் ஒரு மர காட்டுல ஒரு மரத்துல ஏறிக்கிறான். புளிக்கு மரம் ஏற தெரியல, அவன் மரத்துல ஏறிட்டான். மரத்துல ஏறிட்ட உடனே பார்த்தா அங்க ஒரு கரடி தூங்கிட்டு இருக்கு. கரடி தூங்கிட்டு பார்த்தது இவனை பார்த்தோமே கரடி ஏந்திருக்கு. இவன் பயப்படுறான். அவன் மேல பார்த்தா கரடி இருக்கு, கீழே பார்த்தா புளி இருக்கு. இவனும் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ புலி கேட்கறது கரடியை பார்த்து, ஏ கரடியே எனக்கு தேவை மனுஷன்தான், அதனால அந்த மனுஷனை தள்ளி விட்டுட்டு கீழே. அவனை நீ தள்ளி விட்டுட்டேன்னா நான் அவனை சாப்பிட்டு போயிடுறேன், எனக்கு பசியா இருக்கு, அவனை தள்ளி விடுன்னு சொல்றது. அப்போ கரடி சொல்றதா, சரணாகதின்னு அவன் வந்துட்டான், என்னை காப்பாத்துன்னு கேட்டான். அவன் என்ன பார்த்து, அவன் என்னை காப்பாத்துன்னு கேட்டபடினால என்னை நம்பி அடைக்கலம்னு வந்துட்டான். அதனால அவனை நான் தள்ளி விட மாட்டேன், அவன் நீ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்றான். உடனே கரடி சொன்ன உடனே புலி என்ன பண்றது, மனுஷனை பார்த்து பேசுறது, எனக்கு இப்போ பசியா இருக்கு மனிதா, எனக்கு பசியா இருக்கு, அதனால நீ என்ன பண்ற, அந்த கரடியை கீழே தள்ளி விட்டுரு. கரடியை கீழே தள்ளி விட்ட உடனே நான் வந்து அந்த கரடியை சாப்பிட்டு விட்டு நான் போயிடுறேன், எனக்கு பசியாருன்னு அவ்வளவுதான், நீ போயிடுச்சுக்கோன்னு சொல்றது. உடனே கரடி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுதான். கரடி தூங்க ஆரம்பிச்ச உடனே இவன் என்ன பண்ணானா, அந்த மனிதன் அந்த கரடியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. மேல் கலையிலேருந்து தள்ளி விட்டவனே, அது முதல் 2வது கலையில இருந்தது, தள்ளி விட்டவனே முதல் கலையை வந்து பிடிச்சிருந்துட்டான்.
முதல் கடையை குறிச்சிருந்து மனுஷனை பார்த்துதான். உடனே துணி சொல்லித்தார், நான் தான் சொன்னேன் இல்ல மனிதர்களை எப்பவுமே நம்ப கூடாதுன்னு சொன்னேன், நீ பாத்தியா உனக்கு துரோகம் பண்ணிட்டான். அப்ப கரடி சொல்லித்தான், புரிய பார்த்து அவன் எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் கூட அவனை அவன் எனக்கு சரணாகத்தின்னு வந்துட்டான், அவன் சரணாகத்தின்னு வந்த அப்படின்னா அவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படி நீங்காத செல்வம் எதுன்னா சரணாகதி தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நீங்காத செல்வம் எதுன்னா சரணாகதி எம்பெருமான அடையிறது தான் ஒரு வழி. இன்னைக்கு லோகத்துல பார்த்தா அக்ஷய திருப்தியன்னு சொல்றாரு. அக்ஷய திருப்தி என்ன, பொண்ணு வாங்கினா தங்கம் வாங்கினா பெருகும் சொல்றாரு. பெரியவாழ் எதுக்காக இந்த அக்ஷய திருப்தியை கொண்டாடணும்னு சொன்னா, அக்ஷய திருப்தியை அன்னைக்கு பெருமாளை சேவித்தால் அவர் பேர்ல இருக்கக்கூடிய பக்தியானது நமக்கு அள்ள குறையாமல் பிரதிதினம் பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக சொல்றாரு. இது ஒரு செல்வம், பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் இது. இதைத்தான் அந்த இடத்துல சாதித்தார். அப்படி நீங்காத செல்வம் நிறைந்த இளவரம்பாவாயின் சாதித்தார். இந்த இந்த பாத்திரம் ஒரு அற்புதமான பாத்திரம்னு முதல்ல பார்த்தோம். அதுவும் இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தோட சுவாபதேசமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாத்திரத்தோட சுவாபதேசம் பார்த்தால் ஓங்கி உலகம் உத்தமன் செயற்பாடு நாங்கள் நம்பா வைத்து சாத்திரி ஆடினாங்கிறது இந்த பாத்திரத்தோட சுவாபதேசம். ஆச்சாரியனை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த பாத்திரத்தோட சுவாபதேசம். அதுவும் ஆச்சாரியம் தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் யாரு அப்படின்னா ஆச்சாரியன். நமக்கு என்ன ஆச்சாரியன் யாரு, சாட்சா திருவார் இல்லையா. முதல் பாத்திரத்தினால மார்கழி திங்கள் மதுநிறைந்தன நாளாகிறது அஷ்டாட்சரம் சொல்லப்பட்டது இல்லையா. நாராயணனே நமக்கே பறை தருவான் அஷ்டாட்சரம் சொல்லப்பட்டது. இரண்டாவது வையத்து வாழ்வியல்கள் துவயம் சொல்லப்பட்டது இல்லையா. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி என்ற துவயமானது பார்க்கடலில் பையத்து என்ற பரமநடி பாடி இல்லையா. சிறியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சீராப்திநாதனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான பத்தி இரண்டாவது பேசப்பட்டது. மூணாவது இந்த பாட்டினால் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரமஸ்லோகமான சொல்ல சொல் சரமஸ்லோகத்தை இந்த பாட்டினால் சொல்றாரு. ஆண்டால் சரமஸ்லோகம் நமக்கு எம்பெருமான் கொடுத்திருக்காரு. சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வபத்யா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு. ஏன் இது என்ன என்னத்துக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, இதை மூணா பிரிக்கலாம் லோகத்துல. இதுக்கு பேரு தாரகம் போக்கியம் போஷகம்னு மூணா பிரிக்கலாம். தாரகம்ன்றது அஷ்டாட்சர மந்திரம், தாரக மந்திரம். அது நாம சங்கீர்த்தன மாதிரி பண்ணிட்டே இருக்கும் நம்ம. போக்கியம் அப்படின்னா இதை நாம சொல்றது பிரதிதினம் சொல்றது. போஷகம்னா நம்மளை காப்பாத்துறதுக்கான வழி. இது சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் நம்மளை காப்பாத்துறது இல்லையா. சாதாரணமா லோகத்துல பாருங்களேன், மனுஷன் ஒரு ஜனங்களுக்கு அன்னம் அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தான் தாரகம்னு சொல்லுவாங்க இல்லையா. பால் அப்படின்றது போஷகம், சந்தனம் வெச்சலை பார்க்கறது போக்கியம் இல்லையா. ஆத்மஸ்வரூபத்துக்கும் இதே மாதிரிதான். ஆத்மஸ்வரூபத்துக்கு எதுவும் சொல்றது ஓங்கி உலகந்தவன் யாரு, இந்த இடத்துல கிருஷ்ணன். நமக்கெல்லாம் ஆச்சாரியன் அவன் தான். இந்த அவன் கிருஷ்ணனா இருக்கிற படிக்கிறாங்க இல்லையா. அவனால் நிறுத்தலும் நீட்டலும் அப்படின்னு இந்த அவன் ஓங்கி உலகந்து இந்த உலகத்தால் எல்லாரும் கேட்கற மாதிரி நான் கொடுத்துருக்கா இல்லையா. எதை கொடுத்துருக்கா, இந்த சரமஸ்லோகத்தை நமக்கெல்லாம் தெரிவித்திருக்கா. மாம் ஏகம் சரணம் வருதுன்றது இந்த இடத்துல சொல்லப்பட்ட அழகான விஷயம் இல்லையா. மாம் ஏகம், என்னை ஒருவனையே நீ சரணடைய வேண்டும் அப்படின்னு இப்படி சொன்னபடினால இல்லையா. பகவானை விட்டு மற்ற இடங்கள்ல யார் இடத்துக்கும் போகக்கூடாதுன்றதுக்காகவும் இல்லையா, மற்றவாட உபாயமாக நாம ஏற்றுக்க கூடாதுன்றதுக்காகவும் அவனை விட்டுட்டு இந்த இடத்துக்கு நாம போக மாட்டோம்ன்றதுதான் இந்த இடத்துக்கு மாம் திங்கள் மும்மாறு பெய்துன்னு சொன்னது இல்லையா. நல்லா பாருங்க, முதல்ல அவனை விட்டுட்டு மற்ற இடத்துல போக கூடாது, அவனை தவிர வேற யாரையும் உபாயமா நினைக்க கூடாது இல்லையா இல்லையா. அவனை தவிர மற்றத்தை பலனா எதிர்பார்க்க கூடாது நம்ம இல்லையா. நிறைய தேவதைகள் இருக்கு, எல்லா தேவதைகளுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. வருணன் வந்தா வருணன் ஒரு பலன் கொடுப்பா, அக்னி வந்தா அக்னி ஒரு பலன் கொடுப்பான். இப்படி எல்லாம் அந்த பலனை பார்த்து அவாழ்த்து நம்ம கைங்கரியம் பண்ணக்கூடாது. அவன் கொடுக்குற பலன்னா ஏதோ அல்ப பலன், அந்த பலத்துக்கு ஆசைப்பட்டு சிரமா இருக்கக்கூடிய பலத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இதுதான் இந்த இடத்துல திங்கள் மும்மாறி பைதுன்றது சொல்லப்பட்ட சோகசிஷம். அப்படி இது எங்க தெரியுதுன்னு ஆழ்வார் சாதித்தாரு. ஆடி ஆடி அகம் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காய் என்னும்
வாடிவார் வாணுதலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்றதுக்கு இந்த மும்மாரி பெய்துன்றதுக்கு அர்த்தம். இப்போ அடுத்தது ஓம்புதுரன் சென்னலூர் கயிறு கரையணம். இப்போ சரணாகதி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஓம்புதுரன் சென்னலூர் சென்னல் பயிர். இங்க இடத்துல என்ன சரணாகதி, நம்முடைய சரணாகதி மேல மேல வளர்ந்துட்டே போனோம். நம்முடைய சரணாகதி மேல மேல வளர்ந்துட்டு போனா சரணாகதி மாரணியம்னு சொன்ன வேதாசத்தை கட்சியில அப்படி சரணாகதம் மேல மேல வளர்ந்துட்டே போனோம். சரணாகதம் எந்த அளவுக்கு வளர்றதோ அந்த அளவுக்கு பெருமாள் நம்மளை ரட்சிப்பான், நம்மளை சந்தோஷ அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா. இவனுடைய சரணாகதம் இவன் நாம படைச்சு இந்த ஜீவன், இவன் நம்ம இடத்துல சரணாகதி பண்ணிட்டான். நாம படைச்ச ஜீவன்னா இது ஒரு கிருஷி, கிருஷினா நாம வச்ச நாத்துன்னு அர்த்தம். இவன் ஒரு வயசா இந்த ஜீவர்கள்லாம் இவன் தான் வளர்த்தான் இல்லையா. நாம பண்ணப்பட்ட கிருஷியில ஒரு ஒருத்தன் நம்ம இடத்துல சரணாகதி பண்ணிக்கிறான் பத்தியா அப்படின்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவானோ. இதுதான் வேதாசத்தில சொன்ன விஷயம். அப்படி திருவரங்க தொகுதினாலும் சாதிக்கிறாரு கீர்த்தி பயிர் எழுந்து அப்படின்னு. இந்த ஞானம் ஞானம் தான் நாம இந்த சுனிஷ்ட அஜானம் தான் என்ன பண்ணுமா நம்மளை பெருமாள் கொண்டு போய் சேர்க்குமா இல்லையா. நம்மளை திருப்பி எதாவது சேர்க்கிறது எதுன்னா நம்முடைய ஞானம் தான். இத நாம் ஒவ்வொருத்தரும் உபாசனம் பண்றோம். இந்த ஒவ்வொருத்தரும் உபாசனம் பண்ணா இப்படிப்பட்ட உபாசனங்கள்லாம் நாம பிரதிதினம் பண்ணிட்டே இருந்தால் பெருமாள் அதாவது பசுக்களுக்கும் நாலு காம்பு இருக்கு, நமக்கு வேதம் ஸ்மிருதி புராணங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய அதாவது வாங்க குடங்களுக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு சோமதேசன் சொல்றாரு நிறைய நமக்கு நமக்கையிலையும் வாங்க குடம் நிறைக்கிற மாதிரி நமக்கு நிறைய இருக்கு. எது இருக்கு இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இருக்கு, அஷ்டாதச புராணங்கள் இருக்கு, இது இல்லாம ஆழ்வாருடைய ஸ்ரீ சுக்திகள் தான் இருக்கு, பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீவாசியாதி கிரந்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நாம பிரதிதினம் கிரகிச்சுட்டா இதுதான் நமக்கு ஒரு ஞானப்பால் இல்லையா. அந்த சொன்னா களமிடாதார் குற்றம் வழியே கடமைகள் குற்றம் என்றுன்னு சொல்லிட்டு நாம இந்த கிரந்தங்களை எந்த அளவுக்கு ஊர்ந்து அதை ஆழ்ந்து படிக்க முடியுமோ, ஊர்ந்து கவனிச்சு படிக்க முடியுமோ அப்படி நாம படித்தால்தான் நமக்கு இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வமானது நமக்கு அக்ஷய பலமானது நமக்கு கிடைக்கும் இல்லையா. இல்லைன்னா நமக்கு இந்த அக்ஷய பலமானது கிடைக்காது. இதுதான் இந்த பாத்திரத்தினாலும் சொல்லக்கூடிய சோமதேச அர்த்தம். இந்த பாத்திரமே அற்புதமான பாத்திரம் ஏற்கனவே சொன்னோம். அந்த மாதிரி இந்த பாத்திரம் ரொம்ப வசத்தியான பாசுரம். மறுபடியும் இந்த பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அதை முடிச்சுக்கிறேன். ஓங்கி உலகலந்த உத்தமன் தேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு நெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போது பொறிவந்து கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வதுக்கள் ஸ்ரீமதேஸ்ரீலக்ஷ்மிவாதுகாதேவதே ஸ்ரீமதிநாமாகீஷ ப்ரமதந்திர ஸ்வதந்திர கரகால மகா தேசிகாய நமஹ.